श्री चक्र राज सिंहासनेश्वरी श्री ललिता अंबिके श्री चक्र राज सिंहासनेश्वरी श्री ललिता अंबिके भुवनेश्वरी आगम वेद कला आगम वेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी नाग कंकण नटराज मनोहरी ज्ञान विद्येश्वरी राज राजेश्वरी श्री चक्र राज सिंह सनेश्वरी श्री ललिता अंबिके तुंबपुडत्तिलिट्ट तूयवनाकि वैताय பயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அடைக்கலும் நீயே அம்மா அடைக்கலும் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி அடைக்கலும் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரீ ஸ்ரீ சக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதா அம்பிகே. நமஸ்காரம், வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இப்போ வரப்போற பண்டிகை என்ன தெரியுமா? நவராத்திரிங்கிறது நவராத்திரி. நவ அப்படின்னா நைன், ராத்திரி அப்படின்னா நைட்ஸ். ஸோ அ செலிப்ரேஷன் ஆஃப் நைன் நைட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல். இது வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப செலிப்ரேட்டடான ஒரு ஃபெஸ்டிவல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது நிறைய நிறைய நேம்ஸில் இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த ஃபெஸ்டிவல் என்னோட பர்சனல் ஃபேவரட். அதனால தான் இந்த வீடியோஸ், இந்த செட் ஆஃப் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து சில ரெசிபீஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இன்னைக்கு சமையல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நம்ம கற்றுக்கணும். அண்ட் வி டாக் ஸோ மச் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட். இந்த ஃபெஸ்டிவலே அதை பற்றி தான், ஏன்னா இட் டாக்ஸ் அபவுட் த்ரீ மெயின் காடஸஸ், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் நம்ம சொல்லும்போது வி ஷுட் ஷேர் த லோட், வி ஷுட் ஷேர் தேர் பர்டன் ஆல்சோ அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஐ ரியலி வாண்டட் டு ஃபீச்சர் இன் டுடேஸ் வீடியோ அண்ட் மேக் தி செட் ஆஃப் ரெசிபீஸ் விச் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி பாப்புலர் ஃபார் நவராத்திரி. நவராத்திரினாலே நமக்கு நினைவுக்கு வருது ரெண்டு, ஒன்று சுண்டல், ரெண்டு பாட்டு. பாட்டு இப்போ என் பேரை பாடி நீங்கள் கேட்டிருப்பீங்களே. இப்போ அவனுக்கு நான் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன், நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க. நவராத்திரியில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் சுண்டல் உண்டு, நவதானியங்கள் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நவராத்திரினால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சுண்டல் ரெசிபியில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பாட்டி சொல்லி கொடுத்தது இப்போ நான் பண்ண போகிறேன், நீங்களும் கற்றுக்கோங்க, நானும் கற்றுக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து லெட்ஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இது வந்து வெள்ளை கொண்ட கடலை. இது இதை வந்து இன்னைக்கு எப்படி சுண்டலாக பண்ணுறது அப்படின்னு நான் காட்டப்போகிறேன். இப்போ சுண்டலுக்கு வந்து இந்த சுண்டலுக்கு ஸ்பெஷலி ஒரு பொடி, ஒரு ஒரு மேஜிக் பொடி ஒன்று உண்டு. நார்மலாக பண்ணுற சுண்டல் பண்ணிவிட்டு ஒரு இந்த ஒரு பொடியை வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு ஸ்பூன் போட்டோன்னா அதோட டேஸ்ட் அண்ட் அரோமாவே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ லெட்ஸ் கோயிங் டு த ரெசிபி. ஃபஸ்ட் அந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வத்த மிளகா, ஒரு கட்டி பெருங்காயம்,
கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் தனியா பட்டி இப்ப முதல்ல நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம் இல்லையா என்ன பண்ணோம் பெருங்காயத்தை போட்டு பொரிச்சுக்கோ சரி நல்லா பொரிச்சாச்சு இத ஒரு பிளேட்ல போட்டு நெக்ஸ்ட் உளுத்தம் பருப்பு போடுறோம் ஃப்ராக்ரன்ஸ் ஒன்று வரும் அது வந்ததுக்கு அப்புறம் யூ வில் நோ தட் இது போறோம் அப்படினு மாத்தனை மருந்து பார்த்தியா போருமா இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு விட்டுருவோம் கடலை பருப்பு அடுத்து கடலை பருப்பு ஸோ ரெண்டு பருப்பு நம்ம சேர்த்து வறுக்கக்கூடாது ஒரு ஒரு பருப்புக்கும் ஒரு ஒரு ஃப்ரைங் டைம் இருக்குது அதனால் முதல்ல உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கடலை பருப்பு இப்போ இதுவும் நல்ல ஒரு வாசனை வந்துடுது அதுக்கப்புறம் இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம் இப்போ தனியா நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ யூ கேன் டாஸ் இட் அ பிட் நமக்கு வேணும்னா கூட இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு மிளகாயை வறுத்திக்கலாம் மிளகாயை நம்ம கடிக்கிடும் ஆஃப் பண்ணிடும் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் நல்லா ஒரு 5-10 நிமிஷம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்ல ஒரு கோல்ஸ் பவுடராக ஆக்கிக்கோங்க அதை தான் வந்து நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன் என்ன பாட்டி கரெக்டாக கரெக்டாக இப்போது சுண்டல் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் இது வந்து நல்லா சுடணும் இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுறது கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாமா ஆமாம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடணும் கடுகு நல்லா பொரியணும் இப்போ கடுகு வெடிச்சிருத்து இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடணும் ஒரு அழகான ஒரு வாசனை வரும் என்ன பாட்டி இந்த கடலையை போடணும் கடலையை போட்டோம் எல்லா இடமும் படுற மாதிரி இப்போது இந்த கடலைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6-8 hours இதை நல்லா தண்ணியில் போட்டு சோக் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லா குக்கரில் வச்சு ஒரு 10 whistles எங்கள் ஆற்று குக்கரில் 10 whistles ஆகும் கொஞ்சம் உப்பு போட்டு சுண்டலுக்கு வேண்டிய உப்பு அதில் போட்டு வேக வச்சு இப்போ அதை தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கிளேஸ் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ஆயிலெலாம் கோட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பாட்டி கரெக்டாக பண்ணிட்டுருக்கா கொஞ்சம் தேங்காய் கொஞ்சோண்டு தேங்காய் போகிறோம் ரொம்ப தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம வறுக்கக்கூடாது ஸோ சுண்டல் இஸ் ஸோ சிம்பிள் அண்ட் வெரி டெலிஷியஸ் அதனால் இதை ஆயிடுத்து இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பொடி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா இது அப்படியே தூவி சூப்பர் நன்னா வந்திருக்கா நன்னா வந்திருக்கேன் என்ன காட்டிலே நீ நன்னா பண்ணிருக்கேன் நம்ம இல்லை மிஞ்சிறது கஷ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆனால் சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ஒயிட் சன்னா சுண்டல் கடலை சுண்டல் ரெடி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப அழகாக இந்த நவராத்திரியை கொண்டாடுங்கோ சப்ஸ்கிரைப் டு சாந்தா பாட்டி சமையல் மோர் வீடியோஸ் ஆர் கம்மிங் இன் த ஃபியூச்சர் டேஸ் தேங்க்யூ வணக்கம்